இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ பயிற்சி 4.4 கேள்வி நம்பர் 13. இந்த வீடியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்று வட்டத்துண்டு தேற்றம், அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், சரிங்களா? அந்த பேஸ் பண்ணி, அந்த அடிப்படையை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், ஒரு தொடுகோடு வரைய போறோம். நம்ம கேள்விக்கு போகலாம். 4.5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டம் வரைய, வட்டத்தின் மேல் ஏதேனும் ஒரு புள்ளிக்கு மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரைய. சரி, இதுதான் கேள்வி. நம்ம இந்த கேள்விக்கு தீர்வு நோக்கி போலாம். அந்த தீர்வுல முதல்ல என்ன சார் பண்ணணும், ரஃப் டயக்ராம் போடணும் இல்லைங்களா, உதவி படம் என்ற ஒரு விஷயம் போடணும். நம்ம முதல்ல உதவி படத்தை நோக்கி போடலாம். 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் வரையணும் இல்லைங்களா. சரி, ஆனால் உதவி படத்துல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அளவும் எடுத்து வட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தோராயமா வரைஞ்சா கூட நம்மளுக்கு போதும். வட்டத்தின் மையப்புள்ளி என்ன பண்ணணும் ஒரு முக்கோணம் மீன் புள்ளியாக, அப்ப அந்த எல் புள்ளி வழியாக என்ன பண்ணணும், நம்ம ஒரு தொடுகோடு போட வேண்டும் இல்லைங்களா. சரி, இப்ப ஓவும் எல்லாத்தையும் எவ்வளவு சென்டிமீட்டர் எடுத்து நம்ம கேள்வியில 4.5 சென்டிமீட்டர் எடுக்கும் சரிங்களா. இதை நம்ம அப்படியே எழுதிட்டால் இதுதான் நம்மளுடைய ரஃப் டயக்ராம் அல்லது உதவி படம்னு சொல்லுவோம் சரிங்களா. கேள்வி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு தோராயமாக உதவி படம் மூலம் போட்டுட்டு இதனை பயன்படுத்தி நம்ம உண்மை படம் போடப்போம் சரிங்களா. நம்ம பதிலுக்கு போகலாம், உண்மை படத்துக்கு போகலாம். முதல் ஸ்டெப் என்ன சார் இருக்குது, முதல் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் நம்ம 4.5 சென்டிமீட்டர் எடுக்கணும் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு 4.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். 4.5 சென்டிமீட்டர் சின்னதா இருக்கும் சார், பெருசா இருக்குன்னு கேட்டுறாதீங்க. என்னால் போர்டுல நான் பெருசா காமிக்கிறது கொஞ்சம் பெரிய அளவு எடுத்திருக்கிறேன், அதனால நீங்க நோட்ல எடுத்துக்கணும். 4.5 மட்டும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 4.5 சென்டிமீட்டருக்கு நடுவில் வட்டத்தை வரைந்து விட்டேன் சரிங்களா. அடுத்து என்ன பண்ணணும், எஸ் வட்டம் வரைஞ்ச பிறகு எல் என்ற ஒரு புள்ளி எடுத்தோம் இல்லைங்களா. ஸோ இங்கே நம்ம எல் என்ற ஒரு புள்ளி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், எல்லிருந்து ஒரு நான் வரைய வேண்டும். என்ன வரையணும், ஒரு நான், ஒரு ஒரு கோடு வரைய வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாங்க, எல் என்ன பண்ணுறாங்க, எம் என்ற ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டேன். எல் எம் இருக்கு ஒரு நான் கார்ட், ஒரு நான் வரைந்து விட்டேன். ரொம்ப முக்கியம் சார், இதான் சேர்த்து கவனிச்சுக்கோங்க. ஒரு புள்ளி எடுத்துக்கணும், புள்ளி எடுத்த பிறகு இன்னொரு புள்ளி எடுக்கணும், எம் என்ற ஒரு புள்ளி எடுக்கணும். ரெண்டுக்கும் நம்ம கோடு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு வட்டத்தின் நான் கிடைக்கும். அடுத்த மூன்றாவது ஸ்டெப் மிக முக்கியமான ஒரு ஸ்டெப், கடிகாரம் திசை என்ன, 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி இப்படின்னு சொல்லிங்களா. அப்ப இது கடிகாரம் சுத்தும் திசை, கடிகாரம் சுத்தும் திசைக்கு எதிர் திசை இது இல்லைங்களா, உள்டா. சோ எதிர் திசையில நாம என்ன பண்ணணும், எல் எம் இன்னொரு புள்ளி எம் ல இருந்து எல் க்கு வர எங்க வரணும் எடுக்கலாம் சார், இங்க எடுக்கலாம் எல் எம் என். அடுத்து என்ன பண்ணணும், எம் எடுத்து என் கூட சேர்க்கணும், எம்மையும் என்னையும் சேர்க்க வேண்டும். அடுத்தது எண்ணையும் எல்லையும் சேர்க்கணும். அப்படி நம்ம சேர்க்கும் போது என்ன ஒரு முக்கோணம் கிடைக்குது பாருங்க, எல் எம் என் அப்படின்ற ஒரு முக்கோணம் கிடைக்குது கிளியருங்களா. இதுக்கு அடுத்தது மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் நல்லா கவனிங்க, எல் என்றது முதல் எடுத்த புள்ளி, என் என்றது இரண்டாவது எடுத்த புள்ளி, அது வழியாக தான் ஒரு நான் போட்டோம். மூன்றாவது எடுத்த முடியாது என் என்ற ஒரு புள்ளி, அந்த புள்ளி கிட்ட நம்ம என்ன பண்ணோம், இந்த முகனையை வச்சுக்கணும், கூர்மையான பகுதி வச்சுக்கிட்டு எவ்வளவு சார் விரிக்கணும், ஒரு தோராயமா கொஞ்சம் பெரிசா விரிச்சு என்ன பண்ணும், ஒரு ஆர்க்க கட் பண்ணணும்.
கிளியருங்களா? என்ன பண்ணுங்க, ஒரு ஆர் கட் பண்ணிருக்கேன். அதே அளவு அளவை மாற்றாமல் எல் என்ற புள்ளியை வைத்து என்ன பண்றோம் நான் பாருங்க, ஒரு ஒரு ஆர்க்க போடுறேன். சரிங்களா, எல் என்ற புள்ளியை வைத்து நான் ஒரு ஆர்க்க போட்டேன், நான் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யல. அடுத்து என்ன சார் பண்ணணும் பாருங்க, நான் என்னென்ற புள்ளி வைத்து ஒரு ஆர்க் போடலையா, அந்த ஆர்க்கானது இரண்டு கோட்டை வெட்டுது பாருங்க, வெட்டுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும், ஏதோ ஒரு கீழே இருக்கிற கோட்டுல இந்த முகனை வைத்து மேல அந்த வெட்டுது பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம டச் பண்ணா போதும் பாருங்க, டச் பண்ணா போதும். எந்த அளவு இருக்குதோ, எவ்வளவு அளவு இருக்கோ அதே அளவை எடுத்து இந்த கோட்டை வெட்டுது பாத்தீங்களா, அந்த இடத்துல வைத்து என்ன பண்ற நானே ஒரு ஆர்க்கை வரைகிறேன். ஆர்க்க வரைஞ்சிட்டேன், இந்த எந்த இடத்துல ஆர்க் கட் ஆனச்சோ அதையும் அதுக்கு அடுத்து அந்த புள்ளியும் நம்ம என்ன பண்ணுறது கிடைக்கும் பாருங்க, நல்லா பாருங்க, ஒரு தொடுகோடு கிடைத்து விட்டது, ஒரு தொடுகோடு கிடைச்சிருச்சு. ஒன்னு போடணும், இது 4.5 சென்டிமீட்டர் இல்லையா, இப்ப என்ன பண்ற நம்ம 4.5 எழுதியோம் ஆரம். எழுதியாச்சு, எல் என்ற புள்ளி என்னது, தொடுகோடு, நம்ம தேவைப்படும் தொடுகோடு. இதுல ஒரு விஷயம் மறந்து, நம்ம இதுக்கு என்ன பேர் கொடுக்கிறோம், நம்ம டி டி டேஷ். அதே போல கிடைத்த தொடுகோட்டின் பெயர் என்னது, டி டி டேஷ். இதுதான் மாற்று வட்டத்துண்டு தேற்றம், அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். இவ்வளவுதான் ஒரு கான்செப்ட். இதுல என்ன பண்ணணும்னு திருப்பி உதவ போடுறேன், நல்லா போய் கவனிங்க, திருப்பி உதவ சொல்றேன், நல்லா போய் கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு உதவி படம் போட்டுக்கிட்டோம். உண்மை படத்தை என்ன பண்ணணும், ஓவை மையமாக கொண்டு 4.5 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு வட்டத்தை வரைந்தோம், வட்டம் வரைஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், எல் என்ற ஒரு புள்ளி எடுத்தோம் இல்லைங்களா, புள்ளி எடுத்துட்டு இன்னொரு புள்ளி எடுத்தோம், எம் என்ற ஒரு புள்ளி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த இரண்டு புள்ளியில் என்ன பண்ணோம், ஒரு கோட்டு துண்டு வரைந்தோம். எல் எம் என்றது இந்த வட்டத்தின் நான் போட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், கடிகாரம் சுத்தும் திசைக்கு எதிர் திசையில் என்ன பண்ணுறோம், மூன்றாவது புள்ளி எடுத்தோம், எல் என்ற ஒரு புள்ளி எடுத்துங்களா, எடுத்துட்டு எல் எம் எம் என் என் எல் இது மூணு என்ன பண்ண நம்ம சேர்த்து விட்டோம், சேர்த்தால் நமக்கு ஒரு முக்கோணம் கிடைத்தது இல்லையா. அடுத்து மூன்றாவது புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளியை வைத்து ஒரு ஆர்க்கை வெட்டுவோம். அதே போல அதே அளவை கொண்டு எல் என்ற புள்ளியை வைத்து வெளிப்பக்கமாக ஒரு ஆர்க் வெட்டுவோம், வெட்டமா. அடுத்து என்ன சார் பண்ணணும், முக்கியமான சிப்பு மரம் நீங்க தப்பு பண்ணுவீங்க, இந்த ஆர்க் இல்லைங்களா, இந்த கம்பாஸ் எடுத்து ஒரு முகனையும் இங்கே வச்சுக்கிட்டு இன்னொரு முகனையும் டச் மட்டும் பண்ணி பார்ப்போம், எவ்வளவு பெருசா இருக்குன்னு டச் பண்ணி பார்ப்போம் இல்லையா, எவ்வளவு பெருசா இருக்கு டச் பண்ணி வைப்போம். அந்த அளவு என்ன பண்ணுவோம், இங்க வைத்து ஒரே ஒரு ஆர்க் கட்டு, இது எவ்வளவு அளவு இருந்ததோ அதே அளவு வைத்து என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்க் வெட்டுவோம். வெட்டும் போது இந்த இரண்டு ஆர்க் வெட்டினாலும் ஒரு புள்ளி கிடைக்கும் இல்லைங்களா, அந்த புள்ளியும் இந்த எல் என்ற புள்ளி நேரா ஒரு கோடு வரைந்தால் இதுதான் நமக்கு தேவைப்படும் டான்ஜென்ட். சரி, இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாருங்க, இந்த எம் என் எல் இந்த கோணம் இருக்கு பாத்தீங்களா, இப்படி பண்றதுனால இந்த கோணம் எவ்வளவு இருக்கோ அதே அளவுதான் எம் எல் டி இந்த கோணமும் இருக்கும் சரிங்களா. இதுதான் தியேட்டர்னு சொல்லுவாங்க, என்னது அல்டர்னேட் செக்மெண்ட் தியேட்டர்னு சொல்றது, என்னது இந்த கோணம் இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கோ அதே இந்த ஆங்கிளும் இருக்கும். இதுதான் இவ்வளவு ரொம்ப சாதாரணமான ஒரு பதில் இல்லையா, ஆனால் இது நீங்க நிறைய தரம் பயிற்சி செஞ்சு பார்க்கணும், ஏன்னால் தவறுகள் சின்ன சின்ன விஷயம் ஒரு ஸ்டெப் நீங்க மறந்தாலும் அடுத்த ஸ்டெப் நீங்க போட முடியாது. பிராக்டிக்கல் ஜாமெண்ட் இருக்கிற ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு கேள்வியும் என்ன பண்றதுனால கீழே வீடியோ வடிவாக நான் போட்டிருக்கிறேன், போட்டு கொண்டே இருக்கிறேன். பிராக்டிக்கல் ஜாமெண்ட் மட்டுமல்ல, பிராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி கிராஃப் இந்த சாப்டர் இருக்கிற எல்லா கணக்கும் இந்த பாடத்தில் இருக்கும் எல்லா கணக்கும் நான் போட்டு கொண்டிருக்கிறேன், கூடவே சயின்ஸ் சோசியல் எல்லாமே போட இருக்கிறேன். ஸோ அதனால படித்து கொண்டிருக்க மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சேனலானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோ ஒரு பெரிய லைக் போடுங்க, லைக் போடுறது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் கூட ஷேர் செய்யுங்க, ஷேர் செய்து கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. சேனலை பார்த்து கொண்டிருந்த இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம்.